நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ராஜு. என்னங்க எல்லாரும் சந்தோஷமா விடுதலை விடுதலை அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த விடுதலை நாளில் நம்மளுக்கு என்ன விடுதலை அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் விடுதலை. அவரை நம்பி நம்பினோம்னா அவர் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கும் இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல பார்க்கும்போது எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப மலைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த இடத்த பார்த்தோம்னா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏசே 52 இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ரொம்ப சூப்பரான வசனம் இல்லை? ஸோ இந்த பட்டணத்துக்கு ஏன் இந்த வசனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மலை பட்டணங்களில் அதாவது ராஜஸ்தானில் கடைமுனையாக இருக்கிற இந்த பட்டணத்தில் இங்கே இருக்கிற பீலி அப்படின்ற ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் அவங்க ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமாக ஊழியம் செய்கிறாங்க. மிஷினரிமார்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுறவங்க. இந்த பட்டணத்தில் கூட இந்த மக்கள் வந்து நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டு சுவிசேஷமாய் மிஷினரிமார்களாய் நிறைய பிரித்து விடப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்களுடைய அனுபவங்கள், அவங்கள எப்படி ஆண்டவர் தொட்டார், அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக ஊழியங்கள் செஞ்சிட்ருக்காங்கன்றத நம்ம உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். சரி நேயர்களே, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஆவோ ஜயங்கே. இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் குசல்கட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய சீலோ அப் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 விசுவாசிகள் இருக்காங்க. இந்த 300 விசுவாசிகளையும் நடத்துகிற சீலாஸ் கராடி அப்படின்ற ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர் மிஷினரி ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவங்கள நம்ம இன்னைக்கு கௌரவப்படுத்த போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கௌரவம். ஓகே நேயர்களே, இந்த மிஷினரிகளை உருவாக்கின நம்ம சீனியர் மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்லி அங்கிள். ஸோ வாங்க அவங்களையும் கௌரவப்படுத்தலாம். இந்த பீல் இன மக்களை, அதாவது ஆதிவாசி மக்களை, அவங்கள ஆண்டவர் பற்றி சொல்லி கொடுத்து ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் ரட்சகர்னு சொல்லி இவங்களை வழி நடத்துகிறாங்க இந்த மிஷினரிமார்கள். ஆனால் இவங்ககிட்ட ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க மூதாதையர்களை தான் தெய்வமாக கொண்டாடுவாங்களாம். அவ்வளோ சீக்கிரமாக ஒரு காரியத்தை இவங்களுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஆனால் அந்த மாதிரி மக்களை அங்கிள் மாதிரி மிஷினரியாக வந்து அவங்க பாடுகள் பட்டு அடிபட்டு இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அநேக மிஷினரிமார்களை எழுப்பி ஒவ்வொரு இடத்துலையும் சபைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை சொல்கிற சபைகளை நிறைய எழுப்பி வைராக்கியமாக சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அநேக மிஷினரிமார்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த சபையோட மிஷினரிமார நம்ம இன்டர்வியூ எடுக்கலாமா? அவருடைய அனுபவங்கள் எப்படி, அவங்க எந்த வருஷம் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, இந்த சபையில் எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு எல்லாவற்றையும் அவங்ககிட்ட கேட்கலாமா? வாங்க. நீங்கள் ஏஞ்சல் டிவி மூலமாக எங்களை, இந்த ஆதிவாசி ஜனங்களையும் மிஷினரிகளாக எங்களையும் நீங்கள் ஆனர் பண்ணீங்க. இப்போ இந்த ஆதிவாசி ஜனங்க ஏஞ்சல் டிவியை தங்களுடைய முறைப்படி இப்போ உங்களுக்கு ஆனர் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமில் இவங்க எப்படி மிஷினரி ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, எவ்வளோ அனுபவங்கள் இவங்களுக்கு கிடைச்சிது. இன்றைக்கி இந்த சுற்றுப்பட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 300 கிராமங்கள் இருக்கான், 59 பஞ்சாயத்து யூனியன் இருக்கான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல இந்த பில் ஆதிவாசிகள் இனங்கள் ஜனங்கள் மத்தியில் இவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு பாரம்பரியத்தை விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே
மெய்யான தேவன் என்று அறிக்கை பண்ற இவங்களை நம்ம இன்னைக்கு சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மிஷினரி கிங்ஸ்லி அங்கிள் வந்து இந்த ஸ்தாபகத்தை எப்படி ஆரம்பத்துல இந்த இடத்துல வந்து மிஷினரி ஊழியங்கள் செஞ்சாங்க, அந்த ஊழியங்கள் மூலமா இன்னைக்கு இந்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு. இந்த பாஸ்டர் மிஷினரி ஊழியத்துக்கு மத்தியில இன்னும் நிறைய மிஷினரி ஊழியர்கள் எழும்பிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு விஷயம் இல்லை, அவங்ககிட்டே கேட்கலாம் என்னென்ன அனுபவங்கள் இவங்க பெற்றாங்க அப்படின்னு. அங்கிள் சொல்லுங்க, அங்கிள் இந்த சீலோ மினிஸ்ட்ரி வந்து எந்த வருஷம் இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்க? ஷைலோ ஊழியம் மூலமாக நான் 1993 நாங்க வந்தேன். ஓகே. அப்ப நான் பான்ஸ்வாடால இருந்து இந்த ஆதிவாசிங்க மத்தியில ஊழியம் செய்யும் போது இந்த குசல்கடு தான் வந்து, கடுன்னா வந்து ஒரு கோட்டை. அப்ப குசல்கடுன்றது வந்து சாத்தானினுடைய கோட்டையா இருந்துச்சு. இங்க ரொம்ப எதிர்ப்பு, இங்க உள்ளேயே வர முடியாது, அந்த மாதிரி ஒரு ஊரு. இது ரொம்ப கிராமங்கள் நிறைந்தது. அப்ப இந்த சீலாஸ்ன்றவர் முதலந்தே ரொம்ப நாளா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் இல்லாம இருந்தாரு. அப்ப நாங்க இந்த ஸ்தாபனத்து மூலம் நீங்க நம்ம இணைஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இவர் 1995 எங்களோட கூட இணைஞ்சார். அப்போ இணையும் போதுலாம் இவருடைய வீட்டுக்குள்ளதான் சின்ன ஆராதனை நடக்கும். ஜனங்கள்லாம் அப்படியே பயங்கரமா உட்கார்ந்து இருப்பாங்க, உட்காரவே முடியாது, செவரே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். சின்ன வீடு தான் இவருடைய வீடு. அதுக்கப்புறமா ஸ்தாபனம் இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் கட்டி கொடுத்துச்சு, அந்த ஹாலை நிரம்பிச்சு. அதுக்கப்புறமா ஸ்தாபனம் இந்த ஒரு பெரிய ஆலயத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரதிஷ்ட பண்ணாங்க. இந்த 300 கிராமங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணுன்ற ஒரு ஒரு ஏம் ஆண்டவருக்கு இருந்தபடினால இவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர்களோடு கூட இருக்காரு, பல எதிர்ப்புகள் மத்தியிலையும் உறுதியாக நின்று தான் விசுவாசத்தை விடாம இன்னைக்கும் அவருக்கு பல கேஸுகள் இருக்கு, பல எதிர்ப்புகள் இருக்கு, அவைகளெல்லாம் அவர் வந்து எடுத்துக்கொண்டு அதை பொருட்படுத்தாம அவர் ஊழியத்தை செய்யறாரு. ஓகே அங்கிள், அவர்கிட்ட கொடுங்க, அவருடைய ஊழிய நாட்கள் எப்படி ஆரம்பிச்சாருன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட கொடுங்க. சீலாஸ் கராடி, நீ ஆப் கேசே சேவக்காய் ஆப் இஸ் சேத்ருமே ஏ பொட்டலி ஆய குசல்கடு போத்து கத்தனாக் சேத்ருமே இஸ் கத்தனாக் சேத்ருமே ஆப் கைசே அப்படின் சேவக்காய்க்கா சுருவாத்மே போத் கடின் பிரயாஸ் லியா ஹே தோ அபிபி ஆப்கோ கடின் பிரயாஸ்மே ஆப் குஜர் மகர் படா சேவக்காய் ஈஷுக்கு லேக்கியா ஓ கைசே சுருக்கியா கைசே காவுக்கு அந்த கயா கைசே இத்தினி ஆத்மாக்கோ ஜீதா ஆர் பி ஆத்மா ஆப்கா ஆத்மா போ சாரே ஹே கைசே ஜீதா ஏ உன்கா உஸ்கே பாரமே ஆப் பத்தாயே. ஹர் காவுமே கும் கும் கே ஓர் லோகோக்கே பீச்மே சேவா கியா ஓர் லோகோக்கே லே பிரார்த்தனா கியா. ஹமாரே பீச்மே ஏக் பாயி ஹே ஜோ அபி பகடி பாந்த் ரே தே உன்கி மிஸ்ஸஸ் 35 சால் சே பாகல் தி உஸ்கே லே பிரார்த்தனா கியா தோ பிரபு நே உஸ்கோ சங்கா கியா. இஸ் பிரகார் யஹான் பர் பேட்டே சபி லோக் பஹுத் சாரி பீமாரியோ சே பிரபு நே சங்கை தியா. லட்சுமண் பாயி ஹே உன்கி மிஸ்ஸஸ் கோ சாம்ப் நே காட் காயா தா ஓர் சாம்ப் கே காட்னே கே பாத் மே வோ 3 பஜே தின் கோ காட்டா ஓர் ஷாம் கோ 6 பஜே மே மே வஹான் பர் கயா. ஜப் கயா தப் உஸ்கி உஸ்கி பத்னி எக்தம் லாஸ்ட் கே சமான் படி ஹுயி தி ஓ ஹம்னே பிரார்த்தனா கியா. உஸ்கே பாத் பஹுத் டைம் பாத் உஸ்கே அந்தர் வாபஸ் ஹோஸ் ஆயா. இஸ் பிரகார் டாக்டரோ நே உன்கோ மனா கர் தியா உஸ்கே பாத் பி பிரபு நே சங்கை தியா. எக் பார் பிரபு கி சேவா கே காரண் ஹி மேரகோ பரிவார் கே லோகோ நே தோஸ் லகா கே முஜே ஜெயில் மே பி பேஜா ஓர் ஜெயில் மே ஜானா படா. மே ஓர் மே மிஸ்ஸஸ் தோனோ ஹம் லோக் ஜெயில் மே கே ஓர் 21 தின் ஹம் லோக் ஜெயில் மே ரஹே. இஸ் பிரகார் சே மேரே சேவகாய் மே பஹுத் சாரி சமஸ்யாவோ கா சாம்னா கர்னா படா ஓர் இஸ் பிரகார் பிரபு மேரே சாத் ரஹா ஓர் மேனே பிரபு கி சேவா கர்த்தா ரஹா ஓர் மே பிரபு கா தன்யவாத் கர்த்தா ஹூன் ஷைலோ மிஷன் கே லியே ஜின்ஹோனே ஹமே யே சர்ச் பனா கே தியா ஹே ஓர் பி ஹம் பிரபு கி சேவா ஆகே கர்னா சாத்தே ஹே. ஓகே அங்கிள், இவர் வந்து அந்த அனுபவங்களை சொன்னார்ல, அதை சொல்லுங்க. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து பைத்தியம் பிடிச்சவங்களையும் கூட இவர் குணமாக்கியிருக்கார். அப்போ பாம்பு கடிச்சு ஒரு அம்மா வந்து செத்தே போயிடுச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு இவர் ஜெபம் பண்ணி அது அந்த அம்மா அந்த வசம் போனவனும் உயிரோட எழும்பியிருக்கு. இப்போ கேன்சரு இன்னும் வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பிசாஸ் பிடியில இருந்திருக்கிறாங்க. ஓகே, அந்த வசனம் போனோன்னு உயிரோட வந்துருச்சு. அந்த விஷம் வசனம் வசனத்தாக சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காரு இயேசுவின் நாமத்தினால விஷம் இறங்கின உடனே அந்த அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்கலி உயிரோட எழும்பிடுச்சு. அந்த மாதிரியான அனுபவங்கள் இன்னும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வந்திருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வியாதியில அல்லது ஒரு பிசாசு பிடியில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் கிராமத்துல போய் நான் இது பண்ணியிருக்கேன். பல முறை நான் வந்து விரோதிகளால ஊழியத்தின் காரணமாக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். 21 நானும் என் மனைவியும் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். அடிக்கடி ஜெயிலில் போறவும் 3 வந்து ஒரு கேஸையே இவர் வந்து பேசினா அந்த அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் வந்து மூலமாக இவருக்கு ஒவ்வொரு கோர்ட்டில் போய் இவர் வந்து வக்கீலை வச்சு
அப்படின்னு இப்போ கூட இந்த ஆலயத்தை கட்டினது நிமித்தமாக அவருக்கு ஒரு கேஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து பல பிரச்சனை இருந்தாலும் இந்த ஷைலோ ஸ்தாபனம் எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்து எனக்கு உதவி சோகாசு கொடுக்கறதுனால நான் நல்லா ஊழியம் செய்யறேன், இன்னும் தொடர்ந்து நான் நல்லா ஊழியம் செய்வேன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மிஷினரிகள் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்காங்க, நிறைய கிராமங்கள் இருக்காங்க. ஸோ அந்த கிராமங்கள்லாம் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய மிஷினரி பயணங்கள் எல்லாம் நம்ம அவங்களே சொல்றதை கேட்கலாமா? வாங்க. इधर का कुशलगढ़ से 3 किलोमीटर पीछे मेरा गांव है टाड़ावडला। परमेश्वर पिता का धन्यवाद हो कि परमेश्वर ने हमारे घर में समीक्षा थी, मेरा बड़ा भैया जो कि 12-15 साल से कान बहरे थे वो सुनाई नहीं देता था, तो परमेश्वर के दास के जरिए चर्च में हमने सुना, चर्च में गए और चर्च में जाने के बाद परमेश्वर के दास ने उनके लिए प्रार्थना की और उनके 2 कान खुल गए, परमेश्वर की महिमा हो। और उसके बाद 2011 में मैं खुद बाइबल कॉलेज के लिए चेन्नई गया और वहाँ जाके मैंने 2 साल की बाइबल कॉलेज पढ़ाई वचन को सीख के ख़त्म की। उसके बाद मैं 1 साल अंडमान निकोबार द्वीप समूह में जाकर परमेश्वर ने मुझे प्रैक्टिकल के लिए भेजा और वहाँ जाकर सेवा करके आया हूँ। और अभी फ़िलहाल इस कुशलगढ़ क्षेत्र में हम लोग सेवा करते हैं और पास्टर शिलाज जी के साथ मिल कर मैं सेवा करता हूँ और अलग से भी जाड़ी गांव में छोटे से झुंड में मैं भी कुछ सेवा करता हूं। और हमारा यही दर्शन है कि हम यहां के लोगों को बीच में हर घर जाके सेवा करें। பொதுவாகவே நார்த்தில் வந்து நிறைய மிஷினரிமார்கள் நிறைய இருக்காங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுடைய பாடுகள் என்ன, அவங்க எவ்வளோ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க அப்படின்றத நிறைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரைஸ் லார்ட் அங்கிள். ப்ரைஸ் லார்ட். ஓகே அங்கிள், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த ராஜஸ்தானில் இப்போ இந்த இடம் பேர் என்ன? இது இந்த இடம் பேர் வந்து பொட்டெலியா. பொட்டெலியா, குசல்கட்னு சொல்லுவாங்க, குசல்கட்ல பொட்டெலியா. ஓகே, இப்போ மிஷினரி ஊழியங்கள்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, எப்படி ஊழியம் பண்ணுவாங்க அப்படின்னு. மிஷினரி ஊழியம்னா என்னன்னு கொஞ்சம். மிஷினரி ஊழியம்னாலே வந்து மிஷினரினா அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டவர். அவரு சொல்லாத சொல்லப்பட்டிராத கிறிஸ்துவனுடைய நாமம் எங்கு சொல்லப்பட்டிருக்கோ அங்க. இப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டு ஏரியா, அதாவது மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தானுடைய பார்டர், இந்த மூணு பார்டரும் இந்த இடத்துல தான் இருக்கு, அதனுடைய எல்லை பகுதியில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த எல்லை பகுதி வந்து ஒரு காட்டு பகுதி, இதில் யாருமே இங்கே வந்து வந்து அவ்வளோ ஈஸியாக வரவும் முடியாது, அவ்வளோ ஈஸியாக ஆத்மாக்களை சந்தித்து இயேசுக்காக ஜெயிக்க முடியாது. அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறது தான் மிஷினரி ஊழியம். ஓகே, இப்போ மிஷினரி ஊழியங்களில் நிறைய பாடுகள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே எத்தனை பேரை நீங்கள் மிஷினரி ஊழியங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களுடைய ஷைலோ மிஷினரி ஊழியம் மூலமாக ஒரு 50 மிஷினரிங்க ஊழியம் செய்கிறாங்க, அதில் 35 மிஷினரி முழு நேர ஊழியக்காரங்க, 15 பேர் அந்த பார்ட் டைம்ல உள்ளவங்க. சரி, அப்படியாக ஒரு 50 பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே அங்கிள், இப்போ நீங்கள் மிஷினரிங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி, இவங்க எப்படி இந்த ஊழியம் செய்வாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி எப்படி பயிற்சி கொடுக்குறீங்க அவங்க? இப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து இவங்க வந்து இந்த ஜனங்க, இந்த பில் ஆதிவாசி ஜனங்க வந்து அந்த பிசாசின் பிடியிலையும் பாவப்பிடியிலையும் சாவப்பிடியிலையும் இருக்கிறவங்கள அவங்களுக்கு அங்கேருந்து விடுதலை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வியாதி வந்து சுகமாயிடுது. உடனே அவங்க விடுதலை பெற்ற உடனே அவங்க அந்த விடுதலை கொடுத்த இயேசுவின் பின்னாடி வருவாங்க. அப்போ அந்த ஒரு குரூப் எந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் வராங்களோ அதில் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி அவங்களையே ஒரு மிஷினரியாக வச்சு அந்த ஏரியாவில் ஒரு 50-60 கிராமங்கள் அவங்கள சந்திக்க முடியும். அப்படி தான் இந்த மிஷினரி லக்ஷ்மன், அவங்க வந்து ஒரு பயங்கரமான உலையான ஸ்டேட்டில் இருந்தவர், பாவப்பிடியில் இருந்தவர், சாபப்பிடியில் இருந்தவர், பிசாசினுடைய நிறைய தாக்கங்கள் அவர் மேலே இருந்துச்சு, அதிலெல்லாம் அவர் விடுதலை பெற்ற பிறகு அவர் தானாகவே வந்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன், என்னை விடுவிச்ச ஆண்டவருக்கு நான் மற்றவங்களுக்கும் விடுதலை பற்றி சொல்லுவேன்னு சொன்னதுனால அவரையே நாங்கள் ட்ரைனிங் பண்ணி இந்த கிராமத்தில் ஒரு மிஷினரியாக வச்சுருக்கோம். ஓகே அங்கிள், இப்போ உங்களுடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல லக்ஷ்மண் பிரதரை, ஸோ அவருடைய ஊழியங்கள் எத்தனை வருஷமா பண்றாரு, எந்தெந்த கிராமங்களில் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, அதன் மூலமா எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்குள்ள வந்திருக்காங்க, ஆண்டவர் ரட்சிப்பை அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்றத அவர்கிட்ட கேளுங்களேன். பிரபுமே கைசே ஆயா பிரபு கேலி கித்தினி லோகம் கோ ஜீதா அபி ஆப் கைசே சேவ காய்கறேன் கித்தனா சால்
आप विश्वासी है, कितने साल आप सेवा कर रहे हैं आप बताइए। हम 20 साल से कम प्रभु में आए हैं। हमने पहले हम बीमार थे, इस कारण हमने हमारे जो माँ का पिता था उसने बताया कि प्रभु यीशु मसीह को ग्रहण कर लो तो तब आपकी बीमारी ठीक हो जाएगा। तो इसीलिए हम इतवार में जाने लग गया। इसे मेरे पथरी थी, पेट में पथरी थी। जब मैं जो प्रभु के ग्रहण किया तब मेरे को वो पथरी की बीमारी गायब हुई। और 9 महीना के बाद वो गर्मी के समय में वो 3 दिन के अंदर वो निकला। और निकलने के बाद हमने देखा 3 दिन तक पेशाब नहीं रुका, इतना बड़ा पथरी था। वो 3 दिन के बाद वो बीमारी गायब होने के बाद हमने विश्वास और मजबूत किया, क्योंकि प्रभु हमारा जीवित है और जीवित परमेश्वर के लिए हम खड़े हों, क्योंकि हमको जिला या दूसरे को भी जिला सके। ऐसे 20 लोग कम से कम उस गांव में, 20 परिवार कम से कम विश्वास में आए हैं हमारे द्वारा, क्योंकि हम गरीब थे, बिल्कुल गरीब थे। गरीब में से हम विश्वास में निकल के खाने की भी हमारी व्यवस्था नहीं थी, लेकिन प्रभु में जब आए हम तो प्रभु ने हमको उठाया। அங்கிள், இவருடைய அனுபவங்களை என்ன சொன்னாரு நம்ம நேயர்களுக்கும் அப்படியே சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்னா, 20 வருஷமா அவர் ஊழியம் செய்யறாராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து வியாதியா இருக்கும்போது அவருடைய வியாதியில அந்த கல்லு வயிற்றுல அந்த கிட்னி கல்லு மூலமா ஆண்டவர் அவரை வந்து விடுவிச்ச உடனே, அவர் அந்த வியாதியும் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆன உடனே தன்னை விடுவிச்ச இயேசு கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அந்த இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 30 கிராமங்களுக்கு ஊழியம் செஞ்சு இப்போது 20 ஆத்மா 20 குடும்பத்தை அவர் கர்த்தருக்குள்ளே நடத்திருக்கார். ஓகே நேயர்களே, ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. ஸோ அந்த பிரதர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏன்னா ஒவ்வொரு பாடுகளும் அவங்களுக்கு வரும்போது அந்த பாடுகள்லாம் ஆண்டவர் எப்படி அவங்கள தொட்டு அவங்கள சுகமாக்குனாரு. விசேஷமாக இந்த சகோதரருக்கு வந்து அந்த கிட்னியில் அந்த ஸ்டோனை வந்து ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஓகே அங்கிள், இப்போ வந்து இந்த மிஷினரி ஊழியங்களில் நிறைய பாடுகள் இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீரும் கவலையோட ஆண்டவருக்காக வைராக்கியமாக தன் குடும்பத்தை கூட பார்க்காம நிறைய நேரத்தில் இரவு பகல் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியம் செய்யும் போது நம்மளுக்கு எதிர்ப்பு அப்படின்னா இந்த ராஜஸ்தான் பட்டணத்துல இருக்கா? உங்களுடைய எதிர்ப்பு என்னன்னா, அந்த கிராம ஜனங்க, மக்க ஜனங்க, ஆண்டவர் ஏற்றுக்காத ஜனங்க இவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, அவங்களுடைய நிலத்துல பயிரிட விட மாட்டாங்க, அவங்கள நல்ல ஒரு ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களை படிக்க விட மாட்டாங்க, வேலை கிடைக்காம பார்த்துக்குவாங்க, இப்படிலாம் பல பிரச்சனைகளுக்கு. ஆனா இந்த ஏரியா எப்படின்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு பேக்ஸ் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு சொல்லப்பட்டிராத ஒரு கடைசி கிராமம்னு சொல்லுங்களேன், இந்தியாவினுடைய ஒரு கடைசி கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த கடைசி கிராமம்னா அது என்ன ஒரு கிராமம்னா, ஒரு ஒரு வசதி இல்லாத ஒரு கிராமம், ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு 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 தரு அதாவது தரித்திரர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்ன மாதிரி இங்கே தரித்திரர்களும் வந்து பயங்கரமான ஒரு பின்னாடி போன ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. தரிசு நிலங்களை பண்படுத்துங்க சொன்னால் இது ஒரு தரிசு நிலம், அதாவது உபயோகிக்க முடியாத ஒரு நிலத்தில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த ஃபீல்டில் ஊழியம் செய்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஃபைனான்சியல்லையும் அவங்க வந்து கஷ்டத்தை அனுப்பிங்க, ஆனால் ஆண்டவர் வைராக்கியமாக அவங்க இருந்து அவங்க அதை எடுத்துருந்தாங்க. கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. இதே நீங்க சொல்ற அந்த பில் அப்படின்ற இவங்களுடைய ஆதிவாசி இனத்திலேயே இவங்க சமூகத்தினரே இவங்களை வெறுப்பாங்க. அவங்க இவங்க ஏத்துக்கொள்ளாதவங்க வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கொள்ளாத அந்த பில் இன ஜனங்கள் இவங்களுக்கு கட்டாயம் தொந்தரவு கொடுப்பாங்க. ஸோ அழகா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு லக்ஷ்மண் பிரதர் வந்து நிறைய ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு, மிஷினரி ஊழியங்கள். இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மிஷினரிகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களை சந்திச்சு இவங்களுடைய அனுபவங்களெல்லாம் கேட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு சோட்டா பிரேக். Yeah.
வாங்க நேயர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதாப்கட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அமல்யாபோரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். ஸோ நம்ம மத்தியில் அந்த கிராம மக்கள் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டிற்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக எப்படி உங்கள் மனசுக்குள்ளே வந்தார், இவங்க எப்படியெல்லாம் மிஷினரி ஊழியங்கள் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு, இவங்க இந்த கிராமத்தில் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்கலாமா? பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். ஓகே, இன்றைக்கி இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்கள், இவங்க யாரு, இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நம்ம நேயர்களுக்கு. இது ராஜஸ்தான் பகுதியில் ஒரு காட்டு பகுதி, மலைப்பகுதி. ஓகே, இங்கே இந்த மலைப்பகுதி காட்டு பகுதியில் ரொம்ப இன்டீரியராக, அதாவது இது காடுகள்ன்றது தான் வந்து இது, இதுக்கு காடுன்னு தான் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி. ஓகே, அந்த காட்டு பகுதியில் என்னுடைய நண்பன் மிஷினரி சன்னிமேடா அவங்க ரொம்ப பிரயாசத்தோடு இந்த காட்டு பகுதியில் வந்து, சரியான ரோடு கூட கிடையாது, இப்போதான் ரோடு வந்திருக்கு, சரியான ரோடு வசதி கூட கிடையாது, தங்கிட்டு இருக்கிற அந்த டூ வீலரை வச்சு எப்படியோ வந்து இந்த பகுதியில் ஊழியம் செஞ்சு, அது மூலமாக அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிஷினரியாக அவரை ஒரு ஊழியக்காரனை ஆக்கி, அது மூலமாக இந்த காட்டு பகுதியை சுற்று வட்டாரங்களில் அவர் ஊழியம் செய்கிறாரு. ஓகே அங்கிள், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுங்க, அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இந்த கிராமத்தை எப்படி ஆயத்தப்படுத்தினாரு, இங்கே எதிர்ப்புகள் ஏதாவது இருந்துச்சா அப்படின்றத கேளுங்களேன். ஆ பபி, அப்படி அனுபவ பத்தாயே, ஏ காவ் மே கப் சே ஆப் சேவா சுரூ கியா ஹே, கிஸ் ஹிசாப் சே ஆப் இஸ் காவ் கோ சுன் லியா ஹே, அப் இதர் ஆகே கைசே சேவகாய் கியா சுரூ கியா, கைசே ஏ அப்னா மிஷினரி ஆப்கா சாத் காம் கர்னே வாலோ கோ ஆப்னே கைசே பக்கடா, கைசே உன்கோ இஸ் கர் மே ஆயா, இஸ் க்ஷேத்ர மே ஆயா, ஆப் கைசே ஏ சேவகாய் கோ சுரூ கியா ஹே, இஸ்கே பாரே மே ஆப் பத்தாயே. யஹா பர் ஃபர்ஸ்ட் விஸ்வாசி ஜோ ஹே, ஏக் ஆன்ட்டி ஹே, और वो अभी करीबन 107 वर्ष के हो चुके हैं, जिन्होंने विश्वास 1992 में विश्वास किया है, और मेरे पास में जो बेटे हैं इनका हरीश निनामा नाम है, इन्होंने 1993 में विश्वास किया है, और ये विश्वास करने के बाद इन्होंने खुद यहाँ पर सेवकाई शुरू किया, और सेवकाई शुरू करने के बाद हमारी जो मुलाकात हुई है 2002 के लगभग में हुई है, और उसके बाद से यहाँ पर सेवा का आरंभ सेवा का लगातार चल रही थी, और क्रिश्चियन रिफॉर्म के साथ इन्होंने 2010 से शुरू आज तक कलीसिया के साथ कार्य कर रहे हैं और विश्वास में आगे बढ़ रहे हैं, और आसपास के कलीसिया के लोग जो यहाँ पर मौजूद हैं और कई सारे लोग यहाँ पर आते जाते रहते हैं, वो इतने सालों के बीच में करीबन 18 साल से ज़्यादा सालों के बीच में इन्होंने सेवा को यहाँ पर किया है और ये कार्य यहाँ पर कर रहे हैं, और उस दरमियान इन्हें के पास एक चर्च की सुविधा की उपलब्ध कराई गई है, और ये यहाँ जो भवन बना हुआ दिखाई दे रहा है ये अधूरा है अभी फ़िलहाल, लेकिन इसको जब काम चल रहा था इसे विरोधी लोगों के द्वारा इसको रोका गया, और रोक करके इसे अभी भी रुका हुआ है जिसको अभी तक पूरा नहीं हो पाया है, तो यहाँ तक इस सेवकाई को हम अंजाम दे रहे हैं, और जो हरीश अंकल है वो यहाँ पर काम कर रहे हैं. ओके अंकल, இப்போ अंकल கிட்ட அங்கிள், இவர் என்ன சொன்னார் நம்ம? அதாவது என்ன சொன்னார்னா, இவர் 2002 இங்கே வராராம். ஓகே, ஆனால் அந்த அம்மா வந்து, அந்த வயசான அம்மா வந்து 1952 விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ கூட 107 வயசானாலும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அவருடைய தாயார் தான் அது. தன்னுடைய மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் 18 வருஷமாக ஊழியம் செஞ்சுருக்காரு. 18 வருஷமாக ஊழியம் செஞ்சதுனுடைய பலனாக இங்கே ஒரு 30 கிராமங்களில் அவர் நடந்து போய் ஊழியம் செஞ்சு, அது மூலம் ஒரு 60-70 விசுவாசிகள் இங்கே கூடுறாங்க. அப்போ ஒரு சர்ச்சு இவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்தாபனத்தில் சொல்லி அதை செய்யும்போது, இந்த சர்ச்சு பண்ணும்போது பயங்கரமாக விரோதம் வந்து கலெக்டர் வரைக்கும் போய், எஸ்பி வரைக்கும் போய், இங்கே இருக்கிற கிறிஸ்தவ விரோதிகள் சக்திகள் என்ன செஞ்சுது, இந்த ஆலயத்தை கட்ட விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி ஸ்டேரியா வாங்கி கலெக்டரே வந்து இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஓகே அங்கிள், டிரைவர்கிட்ட கொடுங்க, அவர் அந்த எதிர்ப்பு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு இவர்கிட்ட. ஆப்பனா ये जो बनाने के समय जो विरोध आया था ना, उस विरोध के समय में कैसे कैसे आपको समस्या को सामना किया वो थोड़ा बताइए. जब ये सरस बनता था उस समय में ये पिटू द्वारा सीना गया था, लेकिन ऊपर लेंटिंग डालते समय पुलिस आकर के हमको रोक दिया, मेरे को पकड़ करके वहाँ पीपल खोर थाने के अंदर भी ले गया, तो उसको जवाब मेरे को देना पड़ा कि सब भर गए तो प्रार्थना भवन है, तो फिर नहीं आप कलेक्टर पास में जाओ, तो हम कलेक्टर पास में भी गया, उस बहन ने कहा कि अगर तुम बना दोगा तुम जेल में सीधे चले जाओगे, ऐसे बोला. फिर बाद में हम चनी पाई और फिर दूसरा साथी थे, फिर भी हम गया, उस समय में उसने हमको रिपोर्ट भी नहीं दी,
वन रीडर था उसके साथ में, मतलब उनने ली रिपोर्ट ली, उसने कोई हमको जवाब नहीं दिया सर। ओके पकड़ूंगा। இப்போ இவர் எந்த மாதிரி ஊழியங்கள் செய்கிறாரு, அந்த ஊழியங்களை எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறாரு அப்படின்றத கேளு. ஆப் அபி காம கிஸ் பிரகாருக்கு சேவக்காய் கர்றேன் ஆர் ஒரு சேவக்காய்க்கா பிரதிபல் கேசே ஆரி ஆத்மா கேசே ஜீத்ரேன் கிஸ் தரிக்காக்கோ ஆப் அப்னாக்கே ஆப் சேவா கர்றேன். ஜப் ஹம் யே பிரபு கோ மானதே ஹே தோ கோய் பி பாய் பிமார் ஹே பிரேஷானி மே ஹே கோய் துக் ஹே இஸ் காரண சே வோ ஆதே ஹே யஹாம் பர் तो उसको हम प्रभु से प्रार्थना करते वो संगा पाते। और कोई बहन कहती है कि मेरा बालक नहीं है, तो कई भाई को बच्चा भी मिला, प्रभु ने दिया, प्रभु ने वसंत की मिला उसको, वो भी गवाही बोल रहे हैं। ऐसे ऐसे में बहुत बड़ी समस्या वाले लोग भी आते हैं, किसी को अब बारिश के समय में कम से कम 60 लोगों को सांप ने काटा था, वो भी यहाँ करके ठीक हुए सर। तो ऐसे लोग विश्वास करके आते हैं सर, इसी प्रकार से सेवकाई चलती आ रही और चलती जाएगी। என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்கன்னா, இந்த காட்டு பயிர பகுதியில் இருக்கிறதுனால நிறைய பேர் பாம்பு கடிச்சிரும். அப்ப அந்த பாம்பு கடிச்சவங்களை அவங்க உடனே இவர்கிட்ட கொண்டு வருவாங்க. இவர் இயேசுவின் நாமத்தினால அந்த பாம்பு கடிச்ச பகுதியில கை வச்சு ஜெபிப்பாரு அல்லது எண்ணெய் பூசி ஜெபிப்பாரு, உடனே அந்த விஷம் வந்து இறங்கிடும். ஒன்னு அந்த அற்புதத்தை கண்டு பிறகு அந்த கிராமத்துல இவருக்கு ஒரு திறந்த வாசல் கிடைக்கும், அது மூலம் அவர் அங்க போவாரு. இன்னும் சில ஜனங்கள் வந்து பிசாசு பிடியில் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. சிலவங்களுக்கு பிள்ளை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, இவருடைய ஜெபத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்து அந்த இந்த மாதிரி குணமாக்குகிற சுகமாக்குகிற பிசாசை கட்டுகளை உடைத்து அந்த அதன் மூலமாக ஏற்பட்டு இருக்கிற ஒரு மாற்றத்தை வைத்து இவர் இந்த கிராம பகுதியில் ஊழியம் செய்கிறார். ஸோ பார்த்தீங்களா, மிஷினரி ஊழியம்னாவே பாடுகள் நிறைந்த ஊழியம். இந்த இடத்துல இந்த கிராமங்களில் அவங்க சொன்ன மாதிரி நிறைய காடுகள் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த காடுகளில் நிறைய விஷப்பாம்புகள் விஷக்கிருமிகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த கிரியைகளெல்லாம் இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது, இவங்க யார்கிட்ட போகணும்னு தேடும் போது இந்த அங்கிள் வந்து ஆண்டவர் பற்றி சொல்லும் போது அவங்க தாகமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த விஷங்களெல்லாம் அவங்கள விட்டு நீங்கி அவங்க பிசாசு பிடிகளிலேருந்து நீங்கி அந்த பிள்ளை இல்லாத நிறைய பேர் கண்ணீரோட வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இவங்க மேலே கிருபையாக இறங்கி வந்து இந்த இடத்துல ஒரு மிஷினரி ஊழியம் செய்யும் போது அந்த வல்லமை இங்கே இறங்கி வந்து இங்கே 60 கிராமங்கள் இருந்தாலும் அந்த 70 விசுவாசிகளாக இவர் எவ்வளோ வைராக்கியமாக பாதுகாத்து அதை வந்து வழி நடத்திட்டு வராருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மிஷினரி ஊழியம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க ஒரு தியாகம், அவங்களுடைய குடும்பங்களையும் மறந்து மற்ற குடும்பத்திற்காக ஆண்டவருடைய வைராக்கியம். அவர் வந்து ஆண்டவர் வியாகுலப்பட்டார்னு நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். ஸோ அதே போல் இவங்க கூட பார்க்குற ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க இன்னும் அறியாமல் இருக்காங்களே, கிறிஸ்துவ அறியாமல் இருக்காங்களே, என்ன எதிர்ப்பு வந்தாலும் அந்த அறியாமையை அவங்க பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக அந்த ஊழியங்களை செய்யும்போது ஆண்டவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்கிறாருங்க. சரி, இவங்க சாட்சியை கேட்டிங்கல்ல, வாங்க அடுத்த மிஷினரி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். मेरा नाम रोशन लाल मीणा है, राजस्थान के प्रतापगढ़ ज़िले से हैं और मैं शुरुआत में बहुत ही बीमार और मानसिक रूप से बहुत बीमार था, जिस सिर में जलन चलता था और पेट में भी काफ़ी दर्द रहता था और इस अवस्था में मैं पढ़ाई छोड़ चुका था, लेकिन उसी दौरान मैं बीमार था और मेरे परिवार में एक ऐसी घटना घटी जिसमें मेरा छोटा भाई था उसकी आकस्मिक 3 मार्च 2012 को डेथ हो गई और उसके बाद पूरा परिवार में हमारे छोटे भाई भी बीमार हो गए थे। उस दशा में हमारा डॉक्टरी इलाज भी काम में नहीं आया और भी तांत्रिकों से बहुत कुछ जादू टोने करवाया, लेकिन उससे भी कोई फ़ायदा नहीं हुआ। ऐसे समय में हमने यीशु मसीह के बारे में सुना और विश्वास किया। उस समय सेवक लोगों ने हमारे लिए हमारे परिवार के लिए प्रार्थना किया और उसके द्वारा हमें छुटकारा मिला। उसके बाद में मैंने प्रभु यीशु मसीह को जाना पहचाना और यीशु मसीह को मेरा उद्धारकर्ता करके ग्रहण किया। उसके बाद हम लगातार ही हम प्रार्थना कर रहे हैं परमेश्वर से कि इस एरिया में भी जो लोग प्रभु को नहीं जानते हैं वे लोग भी जाने। हमने गांव में भी अधिकांश लोगों को सुसमाचार सुनाया है, लेकिन वो विरोध के डर के मारे प्रभु के पास में आने से चर्च में आने से डरते हैं और वो आराधना में नहीं आ पाते हैं। तो ऐसे लोगों के हम प्रार्थना करें कि ऐसे सारे लोग जो प्रभु को नहीं जाने हैं और जो डर रहे हैं, ताकि वो लोग प्रभु के पास में आए और अधिक से अधिक जो जवान लोग हैं वो भी प्रभु के पास में आए, ताकि परमेश्वर के राज्य की बढ़ोतरी के लिए हमारे एरिया में अधिक से अधिक विश्वासी और सेवक लोग मिल करके कार्य करने पाए, ताकि परमेश्वर का राज्य बढ़े। यही दर्शन के साथ हम सेवकाई कर रहे हैं। मेरा नाम नानूराम मीणा, राजस्थान के प्रतापगढ़ ज़िले से कार्य करने वाला हूँ। और फर्स्ट में हमारा परिवार पूरा हिंदू
था जब हमारे परिवार में कुछ समस्या होने की वजह से मेरे फ्रेंड ने मुझे मसीह के बारे में बताया। मैंने उनकी बात को समझा और फिर धीरे धीरे उनके साथ संगति किया और मसीह के साथ में संगति किया और घर में प्रार्थना किया। प्रार्थना के से हमारे घर में परमेश्वर के अद्भुत कामों के द्वारा घर में चंगाई मिली। और देखा जाए तो हमारा फील्ड है, जो मेरा क्षेत्र है, जो पहाड़ी इलाका होने के पीछे लोगों को आने जाने के लिए तकलीफ सा रहता है। तो हम मेरे दोस्त के घर जो है पहाड़ी के ऊपर है, उनके घर में कलीसिया को आरंभ किए हैं और उन्हीं के घर में कलीसिया चलाते हैं। और उनके घर में भी, उनका घर अच्छा नहीं है, लेकिन हम कुछ मेहनत करके थोड़ा अच्छा झोंपड़ी बना करके उसके नीचे हम कलीसिया को आरंभ किए हैं। और बारिश के समय में लोगों को बैठने के लिए भी तकलीफ होता है, हम जो प्लास्टिक होता है उनको लगाते हैं, साइड में भी उनको लगाते हैं, ऐसे करके हम कलीसिया को चलाते हैं। அனுபவிச்சாச்சுவார் मैं खिमा बाबोर के घर पे आ करके घर में छोटी 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 प्रार्थना की और पेड़ के नीचे प्रार्थना की। उसके द्वारा उसके बाद में फिर हम आशीषवा मिशन के साथ मिल करके यहाँ चरस भवन बनाया और उसके बाद छोटी छोटी मंडलियाँ बेड़ावा में, मुजाड़ा में, अलग अलग जगह में छोटी छोटी मंडलियाँ चल रही और सभी मिल करके यहाँ परमेश्वर की महिमा करते हैं। நாங்க முதல்ல இந்த கிராமத்தில் மரத்தடியில் தான் ஆராதனை ஆரம்பித்தோம் ஒரு விசுவாசியுடைய வீட்டில். அதற்கு அப்புறமாக அருகிலுள்ள மக்களாக வர வந்ததுக்கு பிறகு ஆசீர்வாத இளைஞர்கள் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. நாங்கள் அருகிலுள்ள எல்லா கிராமங்களும் கிட்டத்தட்ட கிராமங்கள்லேருந்து தேவனை ஆராதிக்க இங்கே வர்றாங்க, அவங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து வருகிறோம். இப்போது நமக்கு கிட்டத்தட்ட 800 மேற்பட்ட விசுவாசிகளும் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஓகே அண்ணா, இப்போ 800 மேற்பட்ட விசுவாசிகள் வந்து இந்த கிராமங்கள்லேருந்து வந்து இங்கே ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எந்த மாதிரியான ஒரு ஆராதனை இங்கே செய்கிறீங்க? எப்படி ஆண்டவர் பற்றி சொல்கிறீங்க இவங்களுக்கு? அவர் உயிர்த்தெழுந்ததை பற்றி சொல்கிறீங்களா? அவங்களுடைய அவர் நமக்காக பாவங்களை சுமந்ததை சொல்கிறீங்களா? அவர் மீண்டும் வரப்போகிறத பற்றி சொல்கிறீங்களா? எந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க? இந்த மக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் தான். இவங்களுக்கு சொந்தமாக அவங்க மொழியில் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகே, நாங்கள் அவங்க வந்தாங்கன்னா பாடல்கள் மூலமாய் படங்களை காண்பித்து அவர்களுக்கு அவங்களுடைய அவங்க தரத்துக்கு இறங்கி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் அப்படிங்கிறத அந்த மக்களும் புரிந்து கொள்கிற விதமாக சொல்கிறோம். தேவன் அந்த மக்கள் மத்தியில் பெரிய பெரிய காரியங்களை, அவங்களுடைய விசுவாசம் பெரியது. நம்ம என்ன சொன்னாலும் மறுபேச்சுக்காக அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்து வருகிறார். ஓகே, இங்கே வந்து என்ன மொழி பிரதானமாக பேசப்படுது? இங்கே வந்து பீலி அப்படிங்கிற ஒரு மொழி பேசுகிறாங்க. ஹிந்தியும் அவங்களால புரிஞ்சுக்கிட முடியும். வாகடி அதை சொல்லுவோம். பீலிங்கிற மொழி தான் முக்கியமான பீலி, ஹிந்தி. ஹிந்தி ஓகே, பிரதான மொழியாக இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த சபையில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், எங்களுக்கு இப்படி நன்மை செஞ்சாரு அப்படின்னு யாராவது ஒரு சாட்சியா நம்ம மத்தியில் ஒரு சகோதரர் இருக்காரு. முந்தி நம்முடைய ஊழியத்துக்கு விரோதம் பண்ணினவர், கிறிஸ்தவர்களை கண்டா அடிக்கணும் உதைக்கணுங்கிற அந்த ஒரு தீவிரவாத கும்பல்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த சபையில ஒரு சாட்சியா ஆண்டவர் அவரை வச்சுக்காரு. அவருடைய சாட்சி நம்ம கேட்கணும். ஓகே, என்ன நேர்களே, சாட்சியை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இந்த சபைக்கு விரோதமா இருந்தாராம். ஸோ அவரை ஆண்டவர் வந்து சவுலை எப்படி பவுலா மாத்தினாரோ அதே போல அவரை மாத்தி இருக்கிறாரு. ஸோ அவருடைய சாட்சியை கேட்கலாமா? வாங்க. போலோ பிரபு இசு மசிக்கி, போலோ பிரபு இசு மசிக்கி, ஹாலலூயா. पहले मेरा नाम पास्टर रामचंद बाबोर, ग्राम मियाटी भंडारा फलिया से हूँ मैं. और मैं पहले मेरा जीवन मेरे बाप दादू का और
मेरे बुजुर्ग लोगों का पहले का जीवन मेरा ऐसा ही जीवन था, मूर्ति पूजक में था और हमारा घर में नुकसान हुआ और उसके बाद में फिर धीरे 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 हम वैसे चलते आए शुरू से जैसे हमारे बाप दादा करते आए वैसे। फिर हमने हमारे पास में पास्टर नाथू बुरिया हमारे ग्राम मियाटी में एक छोटी सी कलिशा चलाते हैं, वो कलिशा है वो आशीष युवा मिशन के द्वारा जुड़े हुए हैं और उन लोगों ने हमारे परिवार से है वो लोग और हमारे नाथुपुरिया जो उदयपुरिया से आते हैं वो सेवके के लिए। तो हमारे परिवार में एक हमारा सगा बेटा एक पोता बेटा एक बीमार हो गया तो हमने उस फलिये में जाके उस कलिशा में जाके हमने वहाँ जाके हम बैठे और यीशु मसीह का प्रचार को छूना तो हमने यीशु मसीह पर विश्वास किया और बेटा अच्छा चंगा भला हुआ और हम घर पर लाए। उसके बाद में फिर घर पे लाने के बाद हमने प्रेयर किया घर पे और पास्टरों को और पूरी टीम को पूरी कलिशा को हमारे परिवार में बुलाया और परिवार में हमने पूरा प्रेयर किया। उसके बाद में फिर धीरे धीरे हमारा बेटा अच्छा हुआ और हमने यीशु मसीह पर विश्वास किया और आशीष युवा मिशन की तरफ से हमने पूरे फैमिली के साथ हमने बपतिस्मा लिया। ओके இந்த இடத்துல பிரதர் என்ன சாட்சியா சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ராம்சந்த் பிரதர் ஒரு கட்டத்துல வந்து அவருடைய பையனுக்கு ரொம்ப தீராத உடம்பு சரியில்லாத ஒரு நோயினால பாதிக்கப்பட்டப்போ இவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல இருந்த ஒரு மிஷினரி ஊழியத்துல இருந்து பாஸ்டர் நாத்துப்புரியா அப்படின்றவர் வந்து இவங்களுக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதை கேட்டு இன்னைக்கு அவர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு ஆண்டவர் வந்து அவங்க பையனுக்கு பூரண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு குடும்பமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தங்க சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த சபையில வந்து நிறைய ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. சரி நேர்களே, இந்த சாட்சி நல்லா இருந்ததா? இன்னொரு சாட்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க. சகோதரி வேலு எப்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டாங்க, அவருடைய அனுபவச்சாச்சு நம்ம இப்ப கேட்போம். घनी परेशानी इतनी पागल था कि थी बिल्कुल पागल, केड़ में कमर में भी ताला लगा था और ये गले में भी ताले थे, साकड़ पेरेली इतनी तो जावरा उसन टिकरी काम भी घने घने फरी आवी, जबर दरगाहें भी फरी आवी, कहीं शांति नहीं मिली मन, जहाँ चंडा हवीन बहती तहाँ भगवान मन दर्शन आलते तू मरी जाइ है मन था तू ते पूरा बादल गिर जाता ऐसे मन रात मन दर्शन आलते पूरा खरुस नजरे आवी जाता ते मैं मन मन में एम था तू कि मैं जीवी जाइ है मन ते मन भगवान हाथ में है मैंने अगर गीती इन माँ ते मन मालूम है थी ते मैं होशी रही कि बादल ही गिरे थी रत ऊपर रात में बादल गिर जाते थे, मैं होश रहती कि मौत कैसी तरह होती रहती है, ये मौत होने के लिए ऐसा था कि मैं पूरी पूरी रात नहीं सोती हूँ, मर जाइए था तू मनते मार तीन सोरा सोरी थी विम भी माम बापे बड़ा करिया लिया, मैं माम सोरा सोरी भी छोड़ दिया ने इतनी बीमारी परेशानी में आती थे, मैं धीरे धीरे फिर विश्वास करियो वाजना ऑपरेशन भी थी तो मन बीमारी नींद निकली नींद दूर थी ते फिर मैं धीरे धीरे विश्वास करियो ते आई मंडली में बेहवा लागी तू मरीज एक जीवी मरीज एक जीवित, फिर मन रात में भगवान दर्शन आल तो धीरे धीरे मन शांति मिलेगी ने हमने सोरा सोरी भी बने रहा ने हमने शांति है सब कुछ अन पैसा कौड़ी में भी सब अमून आशीर्वाद है सब भगवान है सब दियो हमने पैसा भी नहीं खुटे आने सब बढ़िया है। आपके गाँव में कितने विश्वासी लोग हैं? विश्वासी तो कसरू भाई अणु है, एक घर है ने एक फिर पड़ोस में है ने एक हमारी घर वो देराणी भी है। இந்த சகோதரி பயங்கர வியாதியில கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கும்போது அவங்க மரிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது வீட்டுக்காரர் கூட இவங்க தள்ளி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஆண்டவர் இவருக்கு தரிசனத்தை காமிச்சார், ஒரு இரவுல தரிசனத்தை கண்டாங்க, அது மூலமா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க, அது மூலமா நம்ம ஆலய ஆராதனைக்க வர ஆரம்பிச்சாங்க, வந்த நிமித்தம் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு, ஆண்டவர் சொந்த ரட்சகரை எட்டுக்கிட்டாங்க. ஊரில் பயங்கர எதிர்ப்புகள் இருந்துச்சு இந்த அம்மாவுக்கு, ஆனால் கூட எதிர்ப்புகள் மத்தியிலையும் கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க, பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஆசீர்வாதமாக ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆண்டவருக்காக உறுதியாக இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்காரு, மறித்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவ விட மாட்டேங்கிறதா அவங்களுடைய சாட்சி. ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சோட்டா பிரேக். வாங்க நேயர்களே, இப்போ அந்த
ஊழிய பயணத்தில் வந்து நிறைய மிஷினரிகள் எழும்பியிருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல வந்து என் பக்கத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுதேச ஊழியம், அதாவது நம்மளாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே மிஷினரி ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் இவங்க வந்து இந்த இடத்துலையே பிறந்து இங்கேருந்து இவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி கொடுத்து இவங்க ஜன மக்கள்கிட்ட போய் அவங்களோட ஆண்டவர் பற்றி சொல்லி சுதேச ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த சுற்றி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் நம்ம பிரதர் சாம் அண்ணா கேட்க போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, இவங்களை எப்படி நீங்கள் இந்த மிஷினரி ஊழியத்துக்குன்னு செலக்ட் பண்ணி எப்படி தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க? இவங்க எங்கள் சபைக்கு வர்ற விசுவாசிகள். அந்த விசுவாசிகளில் யார் ஆத்ம பாரத்தோடு யார் போவான் எனது காரியமா, இந்த மாதிரி ஏதோ அடியன் இருக்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே என் ஜனத்தை குறித்து ஒரு பாரம் வரும்போது அவர்களை நாங்கள் வந்து அவங்களுக்கு வசன முறையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்காக அனுப்புகிறோம். இவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் இயக்கத்தோடு சேர்ந்து ஊழியர்கள், சுதேச ஊழியர்கள். சுதேச ஊழியர்கள் இவங்களை வந்து இப்போது நீங்கள் எப்படி ஒரு நிறைய பேர் இப்போ ஆண்டவருக்குள்ளே வரணும்னு தான் ஆசைப்படுவோம் நம்ம. இப்போ ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னே இவங்க எப்படி அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்றத ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இவங்க எல்லாருமே போகும்போது எல்லாருக்குமே வந்து அவங்க உறவு முறையாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம், அப்படி சொந்தமாக இருக்கும். அந்த இதில் இப்போ மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கு. ஓகே, இதில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஊழிய பயணத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? நம்ம மத்தியில் இருக்க காலுபாய் எப்படி அவருடைய ஊழியத்தை செய்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லுவார். मेरा नाम पास्टर कालू सिंह डामोर और ग्राम सजेली तेजम साथ और तहसील मेकनगर जिला झाबुआ मध्य प्रदेश में सेवकी करते हैं, जो बीमार लोगों के बीच में जाके मतलब प्रभु का सुसमाचार प्रसार करते हैं और बीमार व्यक्ति को प्रभु जो चंगा करता है और उसकी प्रभु महान काम करते हैं, इसलिए लोग प्रभु का जो प्रभु का कार्य आगे बढ़ रहा, प्रभु महान काम कर रहे हैं, प्रभु को धन्यवाद हो। और कई दुष्ट आत्मा वाले भी लोग आते हैं, उसके भी दुआ करते हैं, दुष्ट आत्मा को भी प्रभु भगाते हैं और प्रभु ठीक करता है, इसलिए प्रभु को धन्यवाद। அவர் எப்படி ஊழியம் செய்கிறாருனா, வியாதியாக இருக்கிற மக்கள் மத்தியில் போய், அதே மாதிரி பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் மத்தியில் போய் ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த மக்கள் விடுதலை அடைகிறாங்க. அது மூலமாக அந்த மக்கள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றாங்க. தேவனுடைய ஊழியம் வளர்ந்து வருகிறது. என்ன நேயர்களே, இந்த ராஜஸ்தானில் இந்த பான்ஸ்வாரா அப்படின்ற இடத்துல மிஷினரி சாம் அண்ணா வந்து நம்மளுடைய இங்கே இருக்கிற ஒரு சபையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துல இந்த மக்கள் மத்தியில் எப்படி ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாக சொல்லப்படுது, எப்படி இவங்க மிஷினரி ஊழியங்கள் தொடருது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. ஸோ இவங்களை நம்ம கனப்படுத்தணும்ல. நம்ம ஏஞ்சல் டிவி வந்து எப்பயுமே ஊழியர்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, ஒரு மிஷினரிகளை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஊழியம். ஸோ இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராமில் இங்கே இருக்கிற மிஷினரி வந்து சாம் மாடசாமி அண்ணனை வந்து நம்ம வந்து கனப்படுத்த போகிறோம். அவங்கள கனப்படுத்திடலாமா? வாங்க. சுதேச மிஷினரி அப்படின்னு இவங்களையும் நம்ம கனப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சோ நீங்களும் எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்களையும் கனப்படுத்திடலாம். இந்த பிளஸிங் யூத் மிஷனுடைய எல்லா மிஷினரி பணிகளையும் பார்த்தீங்க. ஒவ்வொரு பாடலும் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்துறாங்க, எப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய சாட்சியை கேட்டீங்க. இங்க இருக்கிற சுதேச ஊழியர்கள், அதாவது சுதேச மிஷினரிகளை சந்திச்சீங்க, அவங்களுடைய சாட்சிகளும் கேட்டீங்க, எப்படி எல்லாம் எந்தெந்த பகுதிக்கு ஊழியம் செய்யறாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்க. இங்க இருக்கிற சுற்று வட்டார எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சந்தோஷமா நாங்க காட்டணும். சரி நேயர்களே, இந்த மிஷினரியோட இந்த ப்ரோக்ராம் முடியல, இன்னும் அடுத்த ஒரு மிஷினரியை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். சோ கொஞ்சம் காத்துருங்க. வா
வாங்கினேர்களே, இந்த ஒரு மிஷினரி பயணத்தில் இங்கேயும் ஒரு மிஷினரியை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகவும் கடையாந்திரமான டுங்லவாணி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு மிஷினரி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க மிஷினரி ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே சுற்றுப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் இவங்க தான் சுவிசேஷத்தை சொல்லிட்டுருக்காங்க. ஆண்டவருடைய பிறப்பை நம்ம மட்டும் தெரிஞ்சு அவர் நமக்காக பாடுபட்டாருன்னு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தாதுங்க. ஆண்டவர் பற்றி தெரியாத எல்லாருக்கும் சொல்லணும்ல. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க, வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். இந்த மிஷினரி பயணத்தில் டுங்லாவாணி மக்களை, அதாவது இந்த கிராமத்தில் இருக்க ஒரு சபையினரை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு இங்கே இருக்கிற ஊழியம் செய்கிற மிஷினரிங்களெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ நம்ம அங்கிள் கிங்ஸ்லி அங்கிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, கேட்கலாம் இவங்களை பற்றி. அங்கிள் சொல்லுங்கள், இப்போ இந்த ஏரியாவில் மிஷினரி பயணம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது மிஷினரி பயணம்னா இங்கே வந்து மலை சார்ந்த பகுதி, ஓகே, சாலை போக்குவரத்து இல்லை, சரி, சரியான ஒரு கடைகள் அல்லது வசதிகள் எதுவுமே இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை வசதி இல்லாத இடத்துல இப்போ மிஷினரி பணி அப்படி என்று சொன்னாலே அது வந்து ஒரு இயேசு கிறிஸ்து காடுகளிலேயும் மேடுகளிலேயும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி திரிந்தாலுமே இங்கே வந்து திரிந்து தான் செஞ்சு ஊழிய செய்ய முடியும். இங்கே எந்த விதமான ஒரு போட்டியும் கிடையாது. போட்டி இல்லாத இடங்களிலே பணித்தளம் அமைப்பது தான் மிஷினரியினுடைய ஒரு நோக்கம். அதன்படி போட்டி இல்லாத இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சபையை கட்டியிருக்காங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் சொன்ன அறுவடை மிகுதி ஆட்களோ கம்மின்னு சொன்ன மாதிரி இங்கே அதை பார்க்க முடியுது நேரடியாக. பாஸ்டர் சன்னி கிட்ட கொடுக்குறேன், அவங்க வந்து என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. அடுத்தது அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மிஷினரி தரிசனம் பெற்றவங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல, அதாவது அந்த கடைசி இடங்களுக்கு போகணும், இயேசு சொல்லப்பட்டிருந்த அந்த கடைசி வீடு, அந்த கடைசி கிராமம், அந்த கடைசி அந்த காட்டு பகுதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர். அதனால அவர் வந்து அந்த வாலிப வயதிலே அவர் இங்க வந்தாரு. இப்ப அத ஊழியத்தை பத்தி அவர் சொல்லுவார். யஹாம் பர் சுசமாச்சார் ஜோ ஹை 1997 கே லக்பக் மே சுசமாச்சார் ஆயா ஹை. ஓர் உஸ்கே பாத் ஹமாரா ஜோ முலாகாத் ஹுயி 2001 மே ஹுயி ஹை. ஓர் ஹமாரா சாத்தி டீம் ஜஹாம் பர் சேவக் 3-4 சேவக் லோக் ஹமாரே சாத் மே ரஹே. 2001 கே பாத் ஹம்னே இஸ் சேவா கோ கண்டினியூ பனாய ரக்கா. ஓர் இஸ்ஸே பஹலே ஹமாரே அங்கல் ஜோ தே வோ சேவா கோ சம்பாலதே தே. ஓர் இஸ்கே பாத் யஹாம் பர் காஃபி விரோத் ஓர் காஃபி சமஸ்யாவோ கே பாவஜூத் பி சுசமாச்சார் கோ பனாய ரக்கா. ஓர் யஹாம் கே காஃபி லோகோ நே விஸ்வாஸ் கோ அப்னே ஜீவன் மே விஸ்வாஸ் கோ பனாய ரக்கா, விஸ்வாஸ் மே ரஹே ஓர் ஆஜ் தக் விஸ்வாஸ் மே பனே ஹுவே ஹே. ஓர் இசி தரிக்கே சே யே சேவகாய் யஹாம் பர் சல் ரஹி ஹே ஓர் பர்மேஷ்வர் நே யஹாம் தக் மதத் கரி ஹே. அவர் 2001 ஆண்டுலேருந்து இவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே இங்கே கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனாலும் இவர் இங்கே வந்து இங்கே ஒரு 4-5 ஊழியக்காரர்களை அவர் தயார் செய்திருக்கிறார். சேர்த்து சில பல எதிர்ப்புகளும் பல போராட்டங்களும் பிரச்சனைகள் இருந்த போதும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்த போதும் அவர் இரவும் பகலும் பாராமல் இங்கே வந்து ஊழிய செய்ததின் பலனாக இங்கே சபைகளும் ஊழியக மிஷினரிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த காட்டு சைடில். ஓகே அங்கிள், இந்த சபையை நடத்துறவங்க இங்க எத்தனை விசுவாசிகள் வருது, இதை எப்படி இவர் ஸ்தாபிச்சாரு, எப்படி நடத்திட்டு வராருன்றத அந்த சபை போதகர்ட்ட கேட்கலாமா? இவங்க 380 பேர் 400 பேர் வராங்கன்னு சொல்றாங்க. ஓகே, 380 பேர் 400 பேர் இப்ப இங்க இந்த ரெண்டு பகுதியா பிரிச்சு அவங்க ஆராதனை நடத்துறாங்க. இங்க உள்ள ஸ்தானிய போதகர் இப்ப சொல்லுவார், ஆப் இதற்கா சேவக்காய் கர்றேன் தோ ஆப் கேசே ஆப் இதர் பிரபுமே ஆயா பிரபுக்கா புலாகாட்டு பாயா கேசே சேவக்காய் மே ஆகே படுறா இஸ்கே பாரே மே பத்தாயே. மே 1997 மே வசன் நம்னே சுனா ஓர் மேரி குத்தி கவே கி ஜப் மே
एक पेड़ के नीचे ऊपर से नीचे गिर गया, तो मेरा पैर टूट गया था। तो फिर मैंने एक चर्च में ये वचन सुना, तो वहाँ मैं गया और परमेश्वर प्रभु यीशु मसीह का वचन मुझे मिला और मैंने यीशु से प्रार्थना किया कि मेरा जीवन जैसा था पैर वैसा मैं हो जाऊँगा। तो मैं प्रभु यीशु मसीह मैं आपको ग्रहण करूँगा। जब मैं ठीक हो गया तो मैंने यीशु मसीह को ग्रहण किया। फिर हम वचन में मजबूत होते गए, तो 2001 में हम वचन का अध्ययन किया और 2004 में हम इस गांव डुंगलावाणी में सेवा शुरू किया और अलग अलग गांव में जाकर प्रभु की सेवा किया और बहुत सारे लोगों को वचन सुनाया और बहुत आए के लोग चंगे होकर आज भी विश्वास में हैं। அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்ததுல இருந்து அவருடைய கால் வந்து உடஞ்சிருச்சு. அப்ப அந்த உடஞ்ச காலோட கூட இனிமேல நான் நொண்டியா இருக்கிறது எப்படின்னு சொல்லி அவருக்கு முதல் ஆண்டவர் அவர் காலை வந்து சுகமாக்கினார். அதனால அவர் ஆண்டவருக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவர்ல வந்தவர். அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிராமமா போய் ஆண்டவர் என்ன குணமாக்கினாரு, உங்களையும் குணமாக்குவார்னு சொல்லி சுகமாக்குற ஊழியங்களை செய்து, பிசாசுகளை விரட்டுற ஊழியங்களை செய்து, இங்குள்ள கிராமங்களுக்கு நடந்தே சென்று எவ்வளவு பேரை ஒன்னாக சேர்த்து ஒரு ஆராதனையை பண்ணி ஒரு 350-400 விசுவாசிகளை ஆராதிக்கும்படியாக அவர் இங்க ஒரு 5 ஊழியக்காரர்களையும் அவர் ட்ரைனிங் பண்ணி இந்த சன்னியினுடைய தலைமையின் கீழே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே அங்கிள், இந்த பாஸ்டர் வந்து ஒரு 5 ஊழியர்களை எழுப்பினாரு, வளர்த்து விட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட கேளுங்க. அந்த இந்த ஊழியக்காரர் வந்து என்ன செஞ்சாரு, நதிக்கு இந்த அந்த சைட்ல உள்ள அந்த பகுதியில, ஓகே இந்த பகுதியில வந்து ஒரு ரோடோ அல்லது வந்து எந்த ஒரு செங்கல் கூட கொண்டு வர முடியாத நிலையில, ஓகே இவர் அங்க ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்காரு. தன்னுடைய லேண்ட்ல தானே தன் நிலத்தை கொடுத்து அங்க ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்காரு. அந்த ஆலயத்துல எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, இங்க வீட்டுல ஆராதிக்கிறத காட்டிலும் ஆலயத்திலயும் ஆராதிக்கிறாங்க. அவங்க நல்லா ஒத்துமையா ஒன்னு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆலயத்தை எப்படி கட்டினாருன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேக்குறேன். ஆப் ஏ ஜோ சடக்க நீ ஹே ஹம் நதி ஹே பாரிஸ் கிர்னே சே ஆப் கோ டூ வீலர் பி நீ ஆ சக்தா ஹே ஐசி பரிஸ்தி மே ஆப் ஏக் ஈட் பி லேக்க நீ ஆ சக்தா ஆப் சர்ச்சு கைசே பனாயா சர்ச்சு கோ கைசே ஆப் பனானே கே சமயம் மே கைசே விரோத ஆயா கியா ஆப்கா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இஸ்கா மத்தலப் பைசா கா கியா கியா ஹே தோ யே சாரே மிலா கே இஸ் ஜங்கல் மே ஆப் பரமேஸ்வர் கா பவன் கைசே பனாயா யே சர்ச் பனாயா ஹம்னே தோ யா தோ காடி பி டிராக்டர் நீ ஆ சக்தா ஹே தோ 1 கிலோமீட்டர் சே ஹம்னே ஈட் கோ உடாயா தகாரி மே ஔர் பாய் லோகோ கோ போலா ஹம் கோ एक पहले हम कच्चा मकान में आराधना करते थे, तो हमने सोचा कि हम पक्का मकान में आराधना करें, तो हमारे पास पैसे भी नहीं हैं, तो 1 किलोमीटर से तो हम उठाकर सिर पर उठाकर ईंट को लाए और साथ ही रेत भी हम इतनी इतनी दूर से लाए और हमने कई दूसरे जगह से हमने पैसे भी उधार लिया। इस प्रकार से हमने ये सरसों को बनाया और हम सब मिलकर इस चर्च में बैठकर हम प्रभु की आराधना हम आज कर रहे हैं, பிரபு हमारी मदद कर रहे हैं। ஓகே அங்கிள், இவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்னதை நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நதிக்கு அந்த சைடுல கட்டப்பட்ட ஆலயத்திற்கு அவங்க லேண்ட வந்து கொடுத்து, அவங்க அவங்க பிதாஜி அவங்க அப்பா வந்து லேண்ட் கொடுத்துட்டு அந்த லேண்டே சொந்தமா ஆண்டவருக்காக கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த கல்லையும் மணலையும் சிமெண்டையும் 3 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து அவங்க வந்து தலையில சுமந்து கொண்டு வந்திருக்காங்க. விசுவாசிகள்லாம் விசுவாசிகளுக்கெல்லாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கல்லெல்லாம் இப்போ சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 3 கிலோமீட்டர்ல அங்கே வந்து இறக்கப்பட்ட கல்லையும் செங்கல்லையும் மணலையும் சிமெண்ட்டையும் அவங்க தலைமையில தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க இரவும் பகலும். ஓகே நேர்களே, இவ்வளோ நேரமா இவங்களுடைய சாட்சிகள் இவங்க செய்யற ஊழியங்கள் எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க. ஸோ ஒரு மிஷினரியை வந்து நம்ம கௌரவப்படுத்தணும். இவ்வளோ வல்லமையாக பாஸ்டர்களை எழுப்பிவிட்ட நம்ம பிரதர் சன்னி மேடாவை நம்ம கௌரவப்படுத்தணும். ஏன்னா ஒருவரை ஒருவர் தாங்குங்கள்னு பைபிள் சொல்லுது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கிடைக்காத இடத்துல போய் சொல்லணும்னு நினைக்கிறார் பாருங்க அவர். அவர் கீழே ஒரு 2 பாஸ்டர்களை உருவாக்கி இவர் வந்து ஒரு சபையை கட்டி தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் விரிவுபடுத்துவோம். எவ்வளோ கஷ்டங்கள் தேவைகள் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுன்றது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ இவங்களை நம்ம ஏஞ்சல் டிவியின் சார்பாக கௌரவப்படுத்தலாமா, வாங்க. Thank you.
என்னங்க, இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு மிஷினரிகள் தங்களுடைய மிஷினரி பணிகளை உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. அவங்க எவ்வளோ பாடுகள் படுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, ஆனாலும் இந்த பில் இன ஆதிவாசிகள் வந்து நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. நிறைய கிராமங்கள் ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன்னு இந்த கிராம மக்கள்லாம் அறிந்து அவங்களுடைய பாவங்களையும் அவங்களுடைய சாபங்களையும் மீட்டு அவங்க வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக மிஷினரிகளாக எழும்பிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்டிங்கல்ல, உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. இந்த சுதந்திரமான இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு மிஷினரி பயணத்தில் இந்த அருமையான ஒவ்வொரு மிஷினரிகள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய இருதயத்தில் வைத்து இவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண மறக்கக்கூடாது. விடுதலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம தேசிய கொடியை உயர்த்தி மிட்டாய் சாப்பிட்டு அந்த விடுமுறை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுறதில்ல விடுதலை. ஆண்டவர் பற்றி அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் அவங்க பாவத்திலேருந்தும் அவங்க சாபத்திலேருந்தும் விடுபட்டு ஆண்டவர் யாருன்னு அவங்களுக்கு சொல்லி அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை மாற்றுறது தான் உண்மையான சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பாடுகள் நிறைய அனுபவங்கள் பற்றி சொன்ன அவங்க மிஷினரிகளெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காகவும் இந்த ராஜஸ்தான் பட்டணத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண மறக்கக்கூடாது. மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புராஜு. பாய். Thank you.